கல்வியை சமூக நலனுக்காகவும் லட்சியத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். ராஜா எம்பி அறிவுரை. உதகை அரசு கலைக்கல்லூரியில் புதியதாக பழங்கால கலை நயத்துடன் கட்டப்பட்ட நுழைவு வாயில் இன்று நீலகிரி எம்பி ஆர் ராசா திறந்து வைத்தார். பின்னர் மாணவ மாணவரிடையே பேசிய போது, கல்வியை சமூக நலனுக்காகவும் லட்சியத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என கூறினார். ஊட்டியை அறிமுகப்படுத்திய ஜான் சலிவன் கட்டிய முதல் கட்டடம் இந்திய அரசு கலைக்கல்லூரியாக செயல்படும் நிலையில், ஊட்டியின் 200வது ஆண்டை கொண்டாடும் வேளையில் இந்த நுழைவு வாயிலை திறந்திருப்பது 200 ஆண்டு கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இது அமைந்துள்ளது. முன்னதாக முனைவர் ராமகிருஷ்ணன் எழுதிய வன உயிரினங்கள் குறித்த நூலை வெளியிட்டார். நேற்று ஊட்டி வந்த ராசா அவர்கள் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி பட்டப்படிப்பை முடித்தார். ஆண்டிமுத்து ஐயாவுக்கும் சின்ன பிள்ளை அம்மாவுக்கும் செல்ல மகனாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். திருச்சிராப்பள்ளியில் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த இவர் முசிறி அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி பட்டப்படிப்பை முடித்தார். பயின்று மதுரை. அடுத்தபடியாக கணினி அறிவியல் துறைக்கு ஸ்மார்ட் போன் காரணத்தினால் அன்னாரை ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசி விடைபெறுமாறு பணிபுரியும். கல்வி என்பது ஏதோ வேலை வாய்ப்புக்காக குறுகிக்கொள்வதற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. படிக்கின்ற இந்த வயதில் உங்களுக்கு சமூக நோக்கம் வர வேண்டும். வெறும் கல்வி என்பது நம்மை வாழ்வதற்காக மட்டுமல்ல, நான் பெற்றிருக்க அறிவு இந்த சக மனிதருக்காக சமூகத்திற்காக பயன்படுத்தி நம்முடைய அறிவால் நம்முடைய கல்வியால் இந்த சமூகம் ஓர் அங்கலமாவது உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற கல்விதான் நல்ல கல்வி. எனவே நான் வெறுமனே நல்லவனாக இருக்க மாட்டேன், எந்த ஊருக்கும் போக மாட்டேன், நல்லவனாக இருப்பேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் லட்சியத்துக்காக நல்லவனாக இருப்பேன். அந்த லட்சியத்துக்குத்தான் இந்த கல்வி பயன்படும். நான் பெற்றிருக்கிற கல்வி என்னை மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் பயன்படும் என்று சொல்லுகின்ற அந்த சமூக நோக்கத்துடைய கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாசி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து உங்களிடத்தில் அதிக நேரம் செலவிடுவேன் என்பதை மாத்திரம் எதாவது சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா, தலைவர் தளபதி, திமுக கழகம், திமுக கழகம், திமுக கழகம், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின்